அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள். தீர்த்த யாத்திரைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காசி யாத்திரை. பல்லாயிரம் ஆண்டுகளாகவே இதை அனைவரும் மேற்கொண்டு வருகிறார்கள். காசிக்கு போனால் முக்தி கிட்டும் என்கிறது நம்முடைய இந்து சனாதன சாஸ்திரம். அவ்வாறு காசி யாத்திரைக்கு சென்று அங்கு தமக்கு மிகவும் பற்றான எதையேனும் விட்டுவிட்டு வர வேண்டும் என்று நம்முடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூறியுள்ளார்கள். ஆனால் நம்மில் பலரோ அங்கே சென்று பாகற்காயை விட்டுவிட்டு வருகிறார்கள். இதில் பாகற்காயை விடுவதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு பிடிக்காததை விடுவது மிக எளிது. நீங்கள் எதன் மீது பற்றாக இருக்கிறீர்களோ அதையே விட்டுவிட்டு வர வேண்டும். நம் முன்னோர்கள் ஏன் இப்படி சொன்னார்கள் என்று சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படியானால் என் குழந்தையின் மீதான பற்றை நான் விட வேண்டுமா என்று யோசிக்க தோன்றும். நமக்கு கொஞ்சம் கவனித்து பார்த்தால் உங்கள் பற்று உங்கள் குழந்தையின் மீதோ கணவர் மீதோ மனைவியின் மீதோ இருப்பதில்லை. நாம் அனைவருமே நான் என்கிற நினைப்பில்தான் அதிகமாக பற்று வைத்திருக்கிறோம். நம் கோபம், அகங்காரம், இது பிடிக்கும் இது பிடிக்காது என்ற எண்ணங்கள், அது உண்டு செய்யும் உணர்வுகள் என இவற்றின் மீது தான் நமக்கு அதிகமான பற்றுகள் இருக்கின்றன. நான் என்கிற அகங்காரம், நான் செய்வது தான் சரி, நான் சொல்லும்படி தான் மற்றவர்கள் கீழ்ப்படிதல் வேண்டும், நான் தான் பெரியவன், இவைதான் நம் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளன. நம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இவற்றில் எதையேனும் தான் நம் முன்னோர்கள் காசியில் விட்டுவிட்டு வரச் சொன்னார்கள். இது போன்ற நான் என்ற அகந்தியை ஒழிக்கும் செயலானது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. இவற்றை ஞானிகளால் மட்டுமே அல்லது ஞானி நிலைக்கு சென்றவர்களால் மட்டுமே செய்யக்கூடிய செயலாகும். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு நம்முடைய சான்றோர்கள் காசிக்கு சென்று ஸ்நானம் செய்தாலே முக்தி என்று கூறியுள்ளனர். நாம் காசியில் ஒருமுறை ஸ்நானம் செய்யும் போது நாம் அதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் விலகுகின்றன. எனவே காசிக்கு சென்று நாம் ஸ்நானம் செய்துவிட்டு நம்மில் விருப்பமான நாம் அதிகம் விரும்பும் ஒரு உணவுப் பொருளை விட்டு வரலாம். அந்த உணவுப் பொருளை விட்டு வந்த அந்த உணவுப் பொருளின் பெயரை கேட்கும் போதும் அதை நாம் பார்க்கும் போதும் அந்த நினைவு வரும்போதும் நாம் ஒவ்வொரு முறையும் மானசீகமாக காசியில் ஸ்நானம் செய்வதாக நம்முடைய வேதங்கள் கூறுகின்றன. அப்போது தினம் தினம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகுகின்றன. இதற்காகவே நாம் அந்த உணவுப் பொருளை விட்டுவிட்டு வருகிறோம். இது போன்ற சக்தி மிகுந்த ஸ்தலங்களுக்கு செல்லும்போது மனிதனுடைய உள் வளர்ச்சிக்கு நிச்சயம் உறுதுணையாக இருக்கும். ஓம் காஞ்சி பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நம சிவாய நமக. வணக்கம்.